Hello friends, welcome to my channel. இன்னைக்கு சுக்கடி கீரை கடையில் அப்புறம் கத்திரிக்காய் சாப்ஸ் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுக்கடி கீரை கடையில் அதுக்கு ஒரு கப் துவரம்பருப்பு, மூணு பச்சை மிளகாய், நாலு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டுருங்க. அதை நல்லா மேஷ் பண்ணிட்டு அது கூட ஒரு கப் சாப் பண்ண சுக்கடி கீரை அதுவும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான தண்ணி, புளி, சீரகம் இது சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் சட்டியில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு நாலு பூண்டு, ஒரு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வெந்த பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு நெய் விட்டு இறக்குனீங்கன்னா சுக்கடி கீரை ரெடி. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான சைட் டிஷ், ரசம், கீரை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பொடிமாஸ்க்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. அப்புறம் அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகப்பொடி, சோம்பு பொடி எல்லாத்தோட அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாம் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அந்த ஆயில்லையே வந்து கத்திரிக்காய் வெந்திருக்கணும். மிளகு பொடி சேர்த்து இறக்கிடுங்க.